அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. சீரியஸோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தோம்னா, கட்டியல் சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஊருக்காரங்க யாருமே அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்னா இங்க பேய் இருக்குது, பிசாசு இருக்குதுன்ற மாதிரியான ஒரு பின்பம் வந்து அவங்க எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் நம்ம கதையோட ஹீரோ ஆர்யா வந்து டாக்டரா இருக்காரு. அவரு வந்து ஃபேமிலியோட ஒரு இடத்துக்கு போறாரு. போற வழியில வேற ஏதோ கார் ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடம் ஃபுல்லா டிராபிக் ஜாம் ஆயிடுது. ஸோ இவருக்கு வந்து நம்ம போற இடத்துக்கான ஷார்ட்கட் ஏதாச்சும் இருக்குதான்னு பாத்துட்டு அந்த இடத்துல கட் எடுத்து அந்த வழியா போயின்னு இருக்காரு. எதிர்பாராத விதமா இந்த கட்டியல்னு சொல்லக்கூடிய இடத்துல இவரோட கார் பிரேக் டவுன் ஆயிடுது. சரி, பிரேக் டவுன் ஆனதுமே பக்கத்துல யாராச்சும் ஹெல்ப்புக்கு இருக்காங்களான்னு சொல்லிட்டு, நீங்க எல்லாரும் பத்திரமா வண்டியிலே உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிய உட்கார வச்சுட்டு இவர் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து இங்க பக்கத்துல இருக்கிற ஊருக்காரங்க எல்லார்ட்டையும் ஹெல்ப் கேக்குறாரு. ஆனா யாருமே ஹெல்ப் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நீங்க எந்த இடத்துல விட்டுருக்கீங்க காரன்ற மாதிரி கேட்கவே இவங்க கட்டியல்னு சொல்லும் போது யாருமே ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்க. சோ ஹீரோ என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்னோட ஃபேமிலிய விட்டுட்டு இங்க வந்திருக்கேன், அவங்க தனியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவர் ரிட்டர்ன் போறாரு. சரி, ஊர்க்காரங்களும் ஏதோ ஒண்ணுன்னு சொல்லிட்டு கூட போவாங்க. அங்க போய் பார்த்தா அவர் விட்டு வந்த காரும் இருக்காது, அவங்க ஃபேமிலியும் இருக்காது. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு, அவங்க ஃபேமிலியை கண்டுபிடிச்சாரா கண்டுபிடிக்கலையா, அண்ட் கிளைமேக்ஸ் என்னன்றது எல்லாமே நீங்க இந்த வெப் சீரிஸ பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு ஹாரர் த்ரில்லர் பேஸ்டான ஸ்டோரி. அண்ட் படத்துல இவங்க கிரியேச்சரா காமிச்சிருக்கிற இடம்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க, செட் ஒர்க் எல்லாம். அண்ட் அதே நேரம் அந்த கிரியேச்சர் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கலாம், இருந்தாலுமே நார்மலா கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் ஓரளவுக்கு எல்லா எபிசோடுமே த்ரில்லாவே கொண்டு போயிருப்பாங்க. ஓவராலாவே கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வந்து உங்களுக்கு பார்க்கும் போது எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அமேசான் பிரைம்ல இருக்கு, சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதை தொடர்ந்து போர்த் இடத்துல மத்தகம், அதர்வா அண்ட் மணிகண்டன் நடிப்புல கேங்ஸ்டர் டிராமா ஜோனர்ல சீசன் 1 மொத்தம் 9 எபிசோடோட டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. சீரிஸோட ஒன் லைன் என்னன்னா, படாலம் சேகர்னு சொல்லக்கூடிய ஒரு கேங்ஸ்டர், அவர் எல்லாத்தோட பெரிய கை. அண்ட் அவரோட பர்த்டே பார்ட்டிக்கு சென்னையில இருக்கிற ஆல் ஓவர் ரவுடிஸையும் கேங்ஸ்டரையும் இன்வைட் பண்ணிருக்காரு. சோ அந்த பார்ட்டியில என்ன நடக்குது, அண்ட் இந்த ஒரு பார்ட்டியில இத்தனை கேங்ஸ்டர் வராங்கன்னா இதை விட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் சைட்ல போலீஸா இருக்கக்கூடிய அதர்வாக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வருது. சோ ஆஃப்டர் தட் அவங்க அதை பிடிச்சாங்களா இல்லையா, இவங்களது வந்து பார்ட்டி நடந்துச்சா இல்லையா, அந்த பார்ட்டியில என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அண்ட் இது எல்லாமே சொல்லக்கூடிய கதை தான் மத்தகம். மொத்தம் 9 எபிசோட்ல ஒரு 5-6 எபிசோட் வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்பீடாவே கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இதுல மணிகண்டனோட நடிப்பு ரியலாவே நல்லா இருந்துச்சு, அண்ட் அதர்வாவோட நடிப்பும் நல்லா இருந்துச்சு. அண்ட் வெப்சீரிஸ்ல ஃபியூ பேட் வேர்ட்ஸ் எல்லாம் வரும், சோ அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி. அதை தாண்டி இதுல அடல் கண்டென்ட்டோ மத்த எதுவுமோ இருக்காது, பேட் வேர்ட்ஸ் ஃபியூ இடத்துல இருக்கும். ஓவராலாவே ஒரு நல்ல ஒரு வெப்சீரிஸ், சோ மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இதை தொடர்ந்து தேர்ட் இடத்துல ஃபர்ஜி, இது ஒரு ஹிந்தி வெப்சீரிஸ் தான். ஷாஹித் கபூர், விஜய் சேதுபதி, ராஷி கண்ணா நடிச்சு டார்க் காமெடி கிரைம் த்ரில்லர் ஜான்ரால சீசன் 1 மொத்தம் 8 எபிசோடோட அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. சோ இது வந்து தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு. அண்ட் அதே நேரம் விஜய் சேதுபதிக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் இருக்கு. அண்ட் தமிழ்ல வந்து ஷாஹித் கபூருக்கு டப்பிங் வாய்ஸ் நம்ம ஜீவா கொடுத்திருக்காரு. அண்ட் தமிழ்ல நல்லாவே குவாலிட்டியா பண்ணிருக்காங்க. சோ சீரிஸோட ஒன்லைன் ஃபேக் கரன்சியை வந்து வரிய ஆரம்பிப்பான், அண்ட் அதை நோட்டா மாத்தி யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் இவன் வந்து தனியாலா இல்ல, இந்த ஃபேக் கரன்சி வேர்ல்டுல ஆல்ரெடி ஒரு பெரிய கேங் வந்து இன்வால்வா இருக்குது. அண்ட் அந்த கேங்கை பிடிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் வித் த டீமோடையும் ரெடியா இருக்காரு. அண்ட் இந்த ஆர்டிஸ்ட் வந்து இந்த காசுங்களை என்ன பண்ணா, அண்ட் போலீஸ் டீமா இருக்கக்கூடிய நம்ம விஜய் சேதுபதி அவர் டீமோட இவங்களை பிடிச்சாங்களா இல்லையா, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க டெஃபினட்டா ஃபுல் வெப்சீரிஸ பாக்கணும். சோ இந்த வெப்சீரிஸ் மொத்தமா 8 எபிசோட், ஒரு எபிசோடுக்குமே உங்களுக்கு போர் ஆகாம நல்லா ஃபாஸ்ட் ஸ்கிரீன் பிளேயோட கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இதுல நம்ம விஜய் சேதுபதியோட நடிப்பு ஆஸ் யூஷுவல் பர்ஃபெக்டாவே இருக்கும். அண்ட் ஷாஹித் கபூரோட நடிப்பும் நீங்க டெஃபினட்டா பாப்பீங்க, நல்லாவே இருக்கும். அண்ட் வெப்சீரிஸ்ல அங்கங்க ஃபியூ பேட் வேர்ட்ஸ் வரும், மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. இந்த சீரிஸ் உங்களுக்கு அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கும். அண்ட் இதை தொடர்ந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறது
அயலி. அபி நாகசத்ரா நடிச்சு ஃபேமிலி த்ரில்லர் ஜான்ரால சீசன் 1 மொத்தம் 8 எபிசோடோட Zee5ல அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. சோ சீரிஸோட ஒன்லைன் என்னன்னா, புதுக்கோட்டை பக்கத்துல வீரப்பண்ணை என்ற ஒரு கிராமத்துல 14th செஞ்சுரியில ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட் நடந்ததுனால அந்த ஊரோட குலதெய்வமான அயலி கோச்சுக்கிட்டதாகவும், அதனால பல வருஷமா சில பழக்க வழக்கங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சோ அது என்னன்னா, அந்த ஊர்ல எந்த பொண்ணு வயசுக்கு வந்தாலுமே உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அண்ட் வேலைக்கு போக விடக்கூடாது, படிக்க விடக்கூடாது. ஒருவேளை படிச்சாலுமே ரொம்ப அதிகமா படிக்க வைக்காம 6வதோ 7வதோ 8வதோன்ற லெவல் வரைக்கும் தான் படிக்கவே வைக்கணும்ன்ற மாதிரியான இந்த வழியை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இப்படின்ற சூழ்நிலையில நம்ம சீரியஸோட லீடு கேரக்டரான தமிழ்ச்செல்வி 9th படிச்சுன்னு இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா, நல்லா படிக்கணும் அண்ட் டாக்டர் ஆகணும்ன்றது தான் அவங்களோட ட்ரீமே. இந்த சூழ்நிலையில நம்ம தமிழ் செல்வியோட ஃப்ரெண்டான மைத்திலி வயசுக்கு வராங்க. சோ அந்த பொண்ணோட படிப்பை நிறுத்திட்டு உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. சோ இத பாக்குற நம்ம தமிழ் செல்வி அவங்களுக்குமே அந்த பயம் வந்துருது. இந்த கட்டத்துல அவங்களுமே வயசுக்கு வந்துடுறாங்க. சோ இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு, சோ இவங்க வயசுக்கு வந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சா இல்லையா, அண்ட் ஒருவேளை இவங்க மறைச்சு வச்சிருந்தாங்கன்னா அதுல அவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு, சோ கிளைமேக்ஸ்ல என்ன நடந்ததுன்றது தான் இந்த மொத்த வெப்சீரிஸோட ஒன்லைனே. டெஃபினட்டா பெண்கள் எல்லாம் மறக்காம இந்த இதை செக் அவுட் பண்ணுங்க. ஃபுல் வெப்சீரிஸுமே நல்லா த்ரில்லா ஃபன்னியா கொண்டு போயிருப்பாங்க. சோ டெஃபினட்டா செக் அவுட் பண்ணுங்க. அண்ட் லீட் கேரக்டரான தமிழ் செல்வின் நடிச்சவங்க ரொம்ப அருமையாவே நடிச்சிருந்தாங்க. அண்ட் அவங்க அம்மா கேரக்டரும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஓவரால் சீரியஸுமே மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. Zee5ல அவைலபிளா இருக்கு. சோ இதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது கோசு முனுசாமி வீரப்பன். சரஜோதி இயக்கத்துல ட்ரூ கிரைம் டாக்குமெண்ட்ரி சீரீஸா வந்திருக்கக்கூடிய கோசு முனுசாமி வீரப்பன் சீசன் 1 மொத்தம் 6 எபிசோடோட Zee5ல அவைலபிளா இருக்கு. சோ இந்த சீரியஸ்ல நம்ம வீரப்பன் வாழ்க்கை வரலாறு தான் காமிச்சிருக்காங்க, பட் டிஃபரெண்டா காமிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா வெப் சீரிஸுமே இல்ல மூவிஸுமே வீரப்பனோட போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் காட்டியிருப்பாங்க. பட் வீரப்பனே தன்னை பத்தி சொல்ற ஒரு ஸ்டோரியா தான் இந்த மொத்த சீரியஸுமே கொண்டு போயிருக்காங்க. 6 எபிசோடுமே பரபரப்பா இருக்கும். டெஃபினட்டா நீங்க இது உங்களுக்கு Zee5ல அவைலபிளா இருக்கும். மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. இது எல்லாமே எனக்கு பிடிச்ச வெப் சீரிஸ். உங்களுக்கு பிடிச்ச வெப் சீரிஸ் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் நம்ம சோசியல் மீடியாவோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இதை விட ஒரு ஆசமான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.